ஹாய் காய்ஸ், நாம இன்னைக்கு 2022 ரிலீஸ் ஆன மிரல் என்ற தமிழ் படத்தை தான் பார்க்க போறோம். ஸ்டார்டிங் சீன்ல ஹரி ஃபேமிலியோட ஜாலியா கார்ல போயிட்டு இருக்காரு. ஹரியும் ஒரு இடத்துல காரை நிறுத்திட்டு சூச்சு போக மாஸ்க் போட்ட ஒருத்தவன் ஹரி அடிக்கிறான். அடுத்து அவனோ ஹரி ஒய்ஃபான ரமாவை தாக்க அவளோ பெட்ல இருந்து அலறி எழுந்திருக்கிறான். இவ்வளவு நேரம் அவ கண்டது எல்லாம் கனவு. பயந்து போய் அவளும் போய் அவளுடைய மகனை தேடுறா, அவன் விளையாடிட்டு இருக்கான். அடுத்து அவளும் ஹரிய தேடுறா, அவர் கிச்சன்ல இருக்காரு. அவளும் கண்ணாடிய பார்த்து அழறா. அப்ப ஏதோ ஒரு நிழல் மாதிரி ஒரு உருவம் கண்ணாடியில தெரியுது. அந்த நிழல் அவளை அட்டாக் பண்ண அவளும் பயந்து போய் ரூம்ல ஒரு ஓரமா உட்காந்துக்கிறான். அவ அலறல் சத்தம் கேட்டு ஹரியும் வந்து பார்த்து அவளை சமாதானப்படுத்துறாரு. அடுத்து டாக்டரும் வந்து அவளை செக் பண்ணிட்டு போறாரு. ஹரியும் வீட்டுல இருக்க எல்லா கண்ணாடியும் எடுத்து ஸ்டோர் ரூம்ல வச்சு லாக் பண்றாரு. ஹரியும் ஆபீஸ்க்கு கிளம்ப கொள்ள ஒரு பொம்மை கார் மேல அவர் காரை ஏத்திட்டு கிளம்புறாரு. பொம்மை காரும் நசுங்கி போயிருக்கு. ஹரிக்கு என்ன நடக்குதுன்னு புரியல. அவர் வீட்டையும் மாத்தி பாத்துட்டாரு. டிப்ரெஷன்ல அவருக்கு செத்துடலான்ற ஃபீல் எல்லாம் வருது. ரமா அம்மாவும் ஜோசியர் கிட்ட ரெண்டு பேருடைய ஜாதகத்தையும் கொடுத்து விசாரிக்கிறாங்க. அவங்க ரெண்டு பேருக்குமே நேரம் சரியில்லாதனால ஜோசியரும் குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வர சொல்றாரு. அடுத்து ஹரியும் கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டுக்கு வர ரமா அம்மா கரெக்டா போன் பண்றாங்க. ஹரி கார்ல இருந்து வெளியே வராரு. லேபர் எல்லாம் அவரை நகர சொல்றாங்க. ஹரி தலைக்கு மேல கிரேன்ல பெரிய பிளாக் இருக்கு. கிரேன்ல இருந்து ஸ்லிப் ஆகி அந்த பிளாக்கும் கீழே விழ ஹரி அங்க இருந்து நகர்ந்துடுறாரு. பிளாக்கு கார் மேல விழுந்து காரு நல்லா நசுங்கிடுது. பொம்மை கார் எப்படி நசுங்குச்சோ அந்த மாதிரி. ஹரியுடைய ஃப்ரெண்டு ஆனந்த் ஹரிய சமாதானப்படுத்தி அவன் கார்ல ஹரிய வீட்டுல டிராப் பண்ணிட்டு போறான். வீட்டுல ஹரி அவருடைய காரை சர்வீஸ் கொடுத்ததா சொல்றாரு. ரமா அம்மாவும் வீட்டுக்கு வந்த ஹரி கிட்ட போன்ல பேசுறாங்க. ஜோசியர் சொன்ன விஷயத்த சொல்ல ஹரியும் குலதெய்வ கோயிலுக்கு வரதா ஒத்துக்கிறாரு. அங்க போனாவது அவருடைய பிரச்சனை எல்லாம் தீரும்னு பாக்குறாரு. குலதெய்வ கோயில்ல கடா வெட்டுறதுனால ஹரியும் அவருடைய ஃப்ரெண்டான ஆனந்தியும் ஃபேமிலியோட இன்வைட் பண்றாரு. அவனும் வேலையெல்லாம் முடிச்சிட்டு ரெண்டு நாள் கழிச்சு கிளம்பி வரதா சொல்றான். ஹரி ஃபேமிலியோட ஊருக்கு கிளம்புறாரு. அவருடைய இன்னொரு கார் மாடல் கலர் எல்லாம் அப்படியே ஃப்ரெண்டு கார் மாதிரியே இருக்கு. ஹரியும் ஃபேமிலியோட ரமா ஊருக்கு வராரு. ரமா அப்பா ஊர்ல பெரிய ஆளு. அவர் யாருக்கு ஓட்டு போடணும்னு சொல்றாரோ மக்களும் அவருக்கு தான் ஓட்டு போடுவாங்க. அப்பாவுக்கு பொண்ணு மேல உள்ள கோவம் குறையல. ஏன்னா அவ லவ் மேரேஜ் பண்ணிக்கிறதுனால அதுவே பேரன் மேல பாசத்தை காமிக்கிறாரு. முதல்ல மாமனாரும் மருமகன் மேல கோவமா இருக்காரு. அப்புறமா அவரும் மருமகன் கிட்ட மன்னிப்பு கேக்குறாரு. அவங்க கல்யாணத்தப்ப அவர் பிரச்சனை பண்ணதுக்காக. அம்மா வீட்டுல உள்ள சோளக்கொல்லி பொம்மை தலை தன்னால சுத்துது. அத ரம்மா பையனும் கவனிக்கிறான். ஹரியும் ரம்மாவும் ஊரை சுத்தி பாக்கலான்னு பைக்ல போறாங்க. ஊர் ஆளுங்களும் அவங்க கிட்ட ராத்திரி நேரம் ஆயிடுச்சு, அதனால வீட்டுக்கு கிளம்புங்கன்னு சொல்றாங்க. ரெண்டு பேரும் வர வழியில ரமா மாமா மகனை பாக்குறாங்க. அவன் போலீஸா இருக்கான். ஹரி ரமாவை எழுத்துட்டு போய் கல்யாணம் பண்ணதுனால அவனுக்கு ஹரி மேல பயங்கர கோவம். ஆனந்தும் ஃபேமிலியோட ஊருக்கு வந்தாரா. எல்லாரும் குலதெய்வ கோயிலுக்கு போய் என்ஜாய் பண்றாங்க. ஆனந்தும் ரமா வீட்டுல ஒரு கண்ணாடி கூட இல்லன்றத கவனிக்கிறான். வீட்டு வேலைக்கார கிட்ட கண்ணாடிய பத்தி விசாரிக்க அவனோ கண்ணாடி இருந்தா அது வந்துடும் பயந்து ஓடறான். நைட்டு ஹரிக்கு போன் வருது. அவரு ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு ப்ராஜெக்ட் கை கூடுது. குலதெய்வ கோயிலுக்கு வந்ததுக்கு அப்புறம் எல்லாமே நல்லதா நடக்கிறதா ஃபீல் பண்றாரு. காசு வாங்கறதுக்காக அவரும் நைட்டே கிளம்பணும்னு சொல்ல நைட்டா இருக்குன்னு ரமா அப்பா தடுக்க, ஆனா அவருக்கும் வேற வழி இல்லாதனால ஃபேமிலியோட நைட்டே கிளம்புறாரு. கார்ல வந்துட்டு இருக்கக்குள்ள ஒரு இடத்துல ரோட் ஒர்க் நடந்துட்டு இருக்கிறதுனால டேக் டைவர்ஷன் போட்டிருக்கு. ஹைவே ரோடுன்னு சைன் போர்ட பார்த்து அந்த பக்கமா போறாங்க. அந்த பொட்டல் காட்டுல இருக்க சோளக்கொல்லி பொம்மையும் ஹரி காரை பாக்குது. காரும் போயிட்டு இருக்கக்குள்ள வண்டி ஒரு இடத்துல பஞ்சர் ஆகி நிக்குது. ஹரியும் ஸ்டெப்னிய மாத்துறாரு. ஆப்போசிட்ல ஒரு பால்காரன் வராரு. அவரும் ஹரி கிட்ட இந்த ரூட்ல போகாதீங்க, ரொம்ப ஆபத்துன்னு வார்ன் பண்றாரு. ஊர் பக்கமா போங்கன்னு சொல்றாரு. பதிலுக்கு ஹரியும் பால்காரன் கிட்ட இந்த நேரத்துல உனக்கு என்ன இங்க வேலைன்னு கேக்க அவனும் அங்க இருந்து போயிடுறான். ஸ்டெப்னிய மாத்தின ஹரியும் கைய கழுவிட்டு வாட்டர் பாட்டில கார் மேல வச்சிட்டு சூச்சுவும் போயிட்டு திரும்பி வந்து பார்த்தா கார் மேல இருந்த வாட்டர் பாட்டில காணோம். ஹரிக்கு லைட்டா பதற்றமாகுது. அவரும் காருக்குள்ள ஏறி ஸ்டார்ட் பண்ணா கார் ஸ்டார்ட் ஆகல. அவர் திரும்ப கார்ல இருந்து இறங்கி இன்ஜினை செக் பண்றாரு. திரும்பவும் கார்ல ஏறி ஸ்டார்ட் பண்ணா கார் ஸ்டார்ட் ஆகல. கார் ஸ்டார்ட் ஆகாததுக்கு காரணம் கார் மேல இருந்த வாட்டர் பாட்டில் இப்ப எக்ஸாஸ்ட் பைப்புக்குள்ள இருக்கு. கார் பக்கத்துல ஏதோ ஒண்ணு வருது, எல்லாரையும் பயமுறுத்துது. கார் விண்ட்ஷீல்ட்ல ரத்தமா இருக்கு. அவங்கள பயமுறுத்துறது சோளக்கொல்லி பொம்மை. பொம்மையும் விண்ட்ஷீல்ட் கண்ணாடிய கையாலையும் தலையாலையுமே அடிச்சு உடைக்குது. அது அங்க இருந்து ஓட ஹரியும் கார்ல இருந்து இறங்கி அதை ஃபாலோ பண்றாரு. ரமாவும் பையனும் பயப்படுறாங்க. ஹரியும் திரும்பி வந்து பார்த்தா கார் டோர் ஓபன் பண்ண முடியல. ரமாவும் பையனும் காருக்குள்ள மயக்கத்துல இருக்காங்க. கார் மேல யாரோ பெட்ரோல ஊத்தி இருக்காங்க. பெட்ரோல் கேனோ கார் பக்கத்துல காலியா இருக்கு. நெருப்பு பந்தமும் காரை நோக்கி வர ஹரி அதை தடுக்கிறாரு. நெருப்பு பந்தத்தோட சோளக்கொல்லி பொம்மையும் திரும்பி வர ஹரிக்கும் பொம்மைக்கும் சண்டை நடக்குது. பொம்மையும் ஹரி அடிச்சு போட்டுட்டு காரை எடுத்துட்டு போயிடுது. அம்மா அப்பாவும் ராத்திரி நேரத்துல சட்டைய மாட்டிக்கிட்டு அவருடைய டூ வீலர் எடுத்துக்கிட்டு எங்கேயோ கிளம்புறாரு. மயக்கம் தெளிஞ்ச ஹரியும் ஓடி வந்து அவருடைய காரையும் கண்டுபிடிச்சாரு. காரு டிக்கில ரமா வீட்டு வேலைக்காரன் இருக்கா. ஹரி அவன் கிட்ட என்ன நடக்குதுன்னு விசாரிக்க அவனோ எனக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்லிட்டு ஓடுறான். ஹரியும் அந்த பொட்டல் காட்டுக்கு நடுவுல ஒரு மரத்துல கண்ணாடிகளா தொங்குறத பாக்குறாரு. அவரும் பொண்டாட்டி புள்ளை
குழந்தைகளை தேடக்குள்ள ஒரு பழைய அம்பாசடர் காரையும் பாக்குறாரு. அவர் மாமியார் சொன்ன கதை அவருக்கு ஞாபகம் வருது. 10-15 வருஷத்துக்கு முன்னாடி முகமுடி போட்ட ஒருத்தவன் அந்த பக்கமா வந்த அம்பாசடர் கார்ல இருக்கவங்கள அடிச்சு சாகடிச்சான். அதை பார்த்த பால்காரனையுமே அதை அடிச்சு சாகடிச்சிடுச்சு. அதுக்கப்புறம் யாருமே அந்த பக்கம் வந்திருக்க மாட்டாங்க. ஹரிக்கு பையன் டிரெஸ் மட்டும் கிடைக்குது. அப்புறமா பையன் குரலும் கேக்குது. குரலை ஃபாலோ பண்ணிக்கிட்டே ஹரியும் பக்கத்துல இருக்க ஒரு டவர் மேல ஏறாரு. பையன் டவர் மேலதான் இருக்கா, அவனையும் காப்பாத்திடுறாரு. டவர்ல இருந்து கீழே இறங்கக்குள்ள பொம்மையும் அவங்கள பாக்குது. அப்புறமா போயிடுது. டவரை சுத்தி ஒரே நெருப்பா இருக்கு. ரமா குரலும் ஹரிக்கு கேக்க அவரும் நெருப்புல விழாம தாவி குதிச்சிடறாரு. மரத்துல பேயெல்லாம் இருக்கு. அப்பாவையும் மகனையும் பயமுறுத்துது. அப்பாவும் மகனை கூட்டிக்கிட்டு காரு கிட்ட வந்துட ரமா கார்ல மயக்கமா இருக்கா. கார்ல அங்க இருந்து கிளம்பலான்னு பாக்க ஹரி போனு ரிங் ஆகுது. வெளியே கிடக்குற போனை ஹரி தேடி கண்டுபிடிச்சு எடுத்து பேசுறாரு. அப்போசிட் சைட்ல அவருடைய மாமனார் தான். ஹரியும் அவர்கிட்ட இங்க என்ன நடக்குதுன்னு புரியலன்னு சொல்றாரு. அவர் பேசிட்டு இருக்கக்குள்ளேயே பக்கத்துல ஒரு போஸ்டர்ல பால்காரன் கண்ணீர் அஞ்சலி போட்டோவையும் பாக்குறாரு. மத்தவெல்லாம் உயிரோட வரானேன்னு பயப்பட ஆரம்பிக்கிறாரு. பொம்மையும் திரும்ப வந்து ஹரிய அடிக்குது. ஹரியும் பொம்மை கிட்ட தான் எந்த தப்புமே செய்யல, தன்னையும் தன் குடும்பத்தையும் விட சொல்லி கெஞ்சி கேக்குறாரு. ஆனா பொம்மை எதையும் கேட்காம ஹரிய அடிக்க ரமா வந்து பொம்மைய அடிச்சு ஹரிய காப்பாத்துறா. அவங்களும் கார்ல இருந்து அங்கிருந்து தப்பிச்சு போகக்குள்ள அவங்க எதிர்க்க பால்காரன் திரும்பவும் பேயா நிக்கிறான். நிறைய பேயங்க அவங்க காரை சுத்தி வருது. கார் கண்ணாடியும் உடையுது. ஹரி போனும் ரிங் ஆகுது. அடுத்த சீன்ல பார்த்தா ஹரியும் ரமாவும் ஒரு இடத்துல நல்லா உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அடுத்து அவங்க கார்ல போறாங்க, விடிஞ்சும் போகுது. அவங்க நைட்டு வந்த ரூட்ல வந்துட்டு இருக்காங்க. மக்கள் போலீஸ் எல்லாம் அங்க இருக்கு. ஹரியோ ஆனந்த் கார்ல செத்து கிடக்கிறத பாக்குறாரு. சீன் பிளாஷ்பேக் போகுது. நைட்டு ஹரிக்கு பதிலா ஆனந்த் ஃபேமிலி தான் ரமா வீட்டுல இருந்து கிளம்பிருப்பாங்க. நைட்டு ஹரியும் அவர் ஃபேமிலியும் அனுபவிச்ச எல்லா விஷயங்களும் ஆக்சுவலா ஆனந்தும் அவர் ஃபேமிலியும் தான் அனுபவிச்சிருக்காங்க. போலீஸும் ஆனந்த் வைஃப் கிட்ட என்கொயரி பண்றாங்க. அவளும் அமைதியா இருக்கா. நைட்டு நடந்த விஷயங்களை நினைச்சு பாக்குறான். நைட்டு பொம்மை ஆனந்த் அடிச்சு சாகடிக்க பாக்க ஆனந்த் வைஃபோ ஆனந்த காப்பாத்த பாக்குறா. பொம்மை தலையில இருக்க கவரையும் எடுத்துறா. பார்த்தா பொம்மை வேற யாரும் இல்ல, ஹரி தான். அவ ஆடி போய் உட்கார்ந்து இருக்க ரமா அவ கிட்ட போன்ல ஒரு வீடியோவை காமிக்கிறா. அந்த வீடியோவை பார்த்த அவ ஆனந்த் சாகறத தடுக்கல. ஹரி எதுக்காக ஆனந்த சாகடிச்சானா, ஃப்ரெண்டு வைஃப்னு கூட பாக்காம ஹரி வீட்டுல இல்லாதப்போ மாஸ்க் போட்டுட்டு வந்து ரமாவை ரேப் பண்ணிருப்பான். அது மட்டும் இல்லாம கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ல ஹரி மேல பிளாக்க போட்டு சாகடிக்க ட்ரை பண்ணிருக்கான். ஹேக்கர் மூலியமா விஷயம் ஹரிக்கும் ரமாவுக்கும் தெரிய வருது. அவளை ரேப் பண்ணது ஆனந்த் தான். ஹரியும் பதற்றப்படாம போலீஸ்க்கு போகாம நிதானமா பிளான் பண்ணாரு. மாமனார் உதவியால அதை செயல்படுத்தி இருக்காரு. பாதிக்கப்பட்டவன் கண்ணோட்டத்துல பார்த்தாதான் எந்த தடையுமோ விட மாட்டாங்கன்னு ஹரி ஃபேமிலி எல்லாத்தையும் அனுபவிச்ச மாதிரி காமிச்சிருப்பாங்க. அந்த ஐடியாவை கொடுத்ததே ஹரி மாமனார் தான். போலீஸும் ஆனந்த் வைஃப் கிட்ட என்கொயரி பண்ண ஆனந்த் பண்ண தப்புனால அவ வாய திறக்கல. ரமா மாமா மகனான போலீஸும் ஹரிய ஸ்மெல் பண்றான். ஆனா ரமா அப்பா ஹரிய காப்பாத்திடுறாரு. திரும்பவும் சீன் பிளாஷ்பேக் போகுது. ஆனந்த சாகடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் ரமாவும் ஹரியும் எல்லா எவிடன்ஸையும் எரிக்கிறாங்க. அவங்க கூட ரம்மா அப்பாவும் இருந்து எல்லா ஹெல்ப்பும் பண்றாரு. லாஸ்ட் சீன்ல ஹரி ஃபேமிலியோட டிவி பாக்குறாரு. அதுல பாகுபலி பட டைலாக் கூட இந்த படத்தையும் முடிக்கிறாங்க. தப்பு பண்ணா தலையெடுக்கணும்னு சொல்லி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நான் எப்படி பண்ணிருக்க கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.